இல்லை இருக்கிற ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி வந்து சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுவாங்க ஓகேவா அதை வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும்னா ஒரு பட்டர்ஃப்ளைக்கு வந்து ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணால் அதில் அதோடய லைஃப் சைக்கிள் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த வாட்டர்ஃபால் மாடல் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் லைஃப் சைக்கிள் மாடல்ஸ் அப்படின்னு வந்து நிறையா இருக்குது வாட்டர்ஃபால் மாடல் ப்ரோட்டோ டைப் அஜய் ரீ மாடல் ஸ்பைரல் மாடல் நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது இதில் வந்து வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்றது வந்து ஏ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னான மாடல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க தான் இந்த ப்ரோட்டோடைப் அஜல் வி மாடல் ஸ்பைரல் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சது ஸோ எஸ்டிஎல்சி அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஸோ இதில் என்னென்னலாம் பேசிக்காக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெக்குமெண்ட் கேதரிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சிஸ்டம் டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸோ இது வந்து எஸ்டிஎல்சியோட எல்லா ஃபேஸஸும் ஸோ இது இதுவும் இந்த வாட்டர்ஃபால் மாடலில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஏன்னா எஸ்டிஎல்சி அப்படின்னு பொதுவாக பார்க்கும்போது இதுதான் அதோட ஃபேஸஸ் அப்போ வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் அப்படியே தான் வந்து வரும் சோ வாட்டர் ஃபால் மாடல் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பிங் லைஃப் சைக்கிள் மாடல் இது இது வந்து ஆல் ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னு சொன்னாலையா இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது அதனால் தான் இது ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து லீனியர் சீக்வென்ஷியல் மாடல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுமே தவிர எல்லா மாடல் மாதிரி அகெயின் ஹைட்ரைட் ஆகாது தான் வந்து இது லீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து இது இது இதில் தான் எண்ட் ஆகும் இதுக்கு மேலே இதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அது அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆனால் இது வேறு எதாவது மாடல் பார்த்தீங்கன்னா இது அகெயின் அப்படியே லூக் மாதிரி மாறும் ஸோ அதனால தான் வந்து இது வந்து லீனியர் சீக்வன்சியல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து செட் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதில் இதாக அது செட் ஆஃப் ஃபேஸஸ் இந்த ஃபேஸஸ்லாம் வந்து எஸ்டிஎல்சியில் இருக்க மாதிரி எல்லா ஃபேஸஸ் இந்த இதில் இருக்க எல்லா ஃபேஸும் மோஸ்ட்டாக எல்லா மாடல்லேயும் வந்து இது வந்து வந்துடும் ஓகேவா ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் முடிஞ்சோன்னே ஒரு டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதை வந்து வெரிஃபை அண்ட் வேலிடேட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ வெரிஃபை அண்ட் வேலிடேட் அண்ட் க்ரியேட் ஒன் டாக்குமெண்ட் ஆஃப்டர் ஈச் ஃபேஸ் ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே வந்து அதை அதை அவங்க பண்ணிருக்க ஒர்க்கெலாம் வந்து வெரிஃபை வேலிடேட் பண்ணிவிட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அதான் இதோட அர்த்தம் அதை வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்னா ஒரு பேசிக் திங்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான மாடல் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அப் அவங்களுக்கு அது அதுக்கு மீறி சொல்லப்பணம் ஏன்னா கொஞ்சம் மிச்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் ஹைட்ரேஷன் அப்படி இப்படின்னு நிறைய வரும் ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஈஸியான மாடல் சிம்பிள் அண்ட் ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம அட்வான்டேஜ் அண்ட் டிஸ் அட்வான்டேஜஸில் கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து சைக்கிள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ரெக்குமெண்ட் கேதரிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சிஸ்டம் டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங் அதுக்கப்புறம் டிப்ளமே அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்குமெண்ட் கேதரிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்திங்கனா இந்த எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எஸ்டிஎல்சிலையும் இது இதுதான் எல்லாத்துலேயுமே ரெக்யூமெண்ட் கேதர் அப்படின்றது என்னன்னா வந்து ரெக்யூமெண்ட் கேதர் அப்படின்னா மோஸ்ட்டாக என்னென்னா வந்து ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஓகேயா அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன ரெக்யூமெண்ட்ஸ்லாம் தேவை என்னென்ன தேவைகள் அப்படின்றத வந்து கேதர் பண்ணுவாங்க ஸோ இதை யார் கேதர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த பிஸ்னஸ் அனாலிஸ்ட் வந்து யார் வந்து இதோட கிளைண்ட்டோ அவங்க கிட்டேருந்து கேதர் பண்ணுவாங்க ஸோ இந்த அவங்க வந்து கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே கேதர் பண்ணிப்பாங்க ரெக்யூமெண்ட் கேதர் கேதரிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸோ so இது வந்து டாக்குமெண்ட் நேம் எஸ்ஆர்எஸ் அப்படின்றது சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டாக்கு ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க எல்லாத்தையும் ஸோ இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க எஸ்ஆர்எஸில் வந்து டாக்குமெண்ட் எல்லா ரெக்யூமெண்ட்ஸையும் வந்து கேதர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருவாங்க அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார்மெட் என்ன டைப் ஆஃப் இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் தான் கொடுக்கணும் இமெயில் பார்த்திங்கன்னா டாட் காம் டாட் இனில் இருக்கணும் அட் இருக்கணும் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே இன்புட் ஃபார்மேட் கொடுப்பாங்க ஸோ அவுட் புட் ஃபார்மேட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படின்றது என்ன மாதிரி வரணும் த்ரீ ப்ளஸ் ஃபோர்னா செவன் ஓகே அது நம்பர் ஃபார்மெட்டில் வருமா இல்லை லெட்டர் ஃபார்மெட்டில் வருமா அப்படின்றத வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டுக்கு தனி ஃபார்மேட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார்மேட் அண்ட் தென் ஃபேக்டர்ஸ் அது என்னென்னலாம் ஃபே அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதுலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும் அவுட்புட்டை தரும் இதில் இதுதான் பிரச்சனை ஒரு இது இப்படி பண்ணிங்கன்னா இதில் ஏதாவது பிரச்சனை இப்படி வரும் அப்படின்றது வந்து ஃபேக்டர்ஸ்ன்னு போடுவாங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ரெக்யூமெண்ட்ஸ் ஸோ அந்த அந்தந்த பா அந்தந்த ஆக்டிவிட்டீஸோட இது எதுக்காக இது எதுக்காக அப்படின்னு பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்ட் அப்படின்றது எதுக்காக பேமெண்ட் மாடியூல் எதுக்காக அப்படின்றதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் டெக்யூமெண்ட் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரெக்குமெண்ட் கேதரிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ அவங்க சப்மிட் அவங்க வெரிஃபைன் வேலிடேட் பண்ணுற டாக்குமெண்ட் பேர் என்னென்னா எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் ரெக்குமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதை யார் பண்ணுவானா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன் ஸோ சிஸ்டம் டிசைன் அப்படின்றது என்னன்னா இதில் மெயினாக இந்த வாட்டர்ஃபால் மாடல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க கொடுக்குற ஃபைல் யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சிஸ்டம் டிசைன் அப்படின்றது டீம் வந்து இந்த ரெக்குமெண்ட் கேதரிங் டீம் கொடுக்குற ஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து இதை பண்ணுவாங்க ஓகே ஸோ இதில் வந்து என்னென்னா எஸ்டிடி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க இது என்னென்னா வந்து சாஃப்ட்வேர் டிசைன் டாக்குமெண்ட் ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன நல்லா இருக்கும்னா வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் ஹை லெவல் டிசைன் டீட்டெயில் டிசைன் மூணுமே இருக்கும் ஸோ ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னா என்னென்னா லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஐ மீன் ஒவ்வொரு பேஜ் இருக்கும் தெரியுமா அதில் வந்து ஒவ்வொரு காம்பனெண்ட் இருக்கும் ஆட் டு கார்ட்டுன்றது ஒரு காம்பனெண்ட் கரெக்டாக அதே மாதிரி பேமெண்ட் அப்படின்றது ஒரு காம்பனெண்ட் அதே மாதிரி ஒரு ஃபைல் அப்படின் ஐ மீன் அதோட டிஸ்கிரிப்ஷன் அது இதெல்லாம் தனி தனி காம்பனன்ஸ் ஸோ அதை வந்து ஆர்கிட்டெக்சரில் போடுவாங்க அகைன் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா மாடியூல் லெவல் போடுவாங்க ஸோ மாட்யூல் லெவல் தான் உங்களோட அக்கவுண்ட் அப்படின்றது தனியாக இருக்கும் ஹோம்ன்றது தனியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம் மாடியூல் அட்மின் மாடியூல் தனியாக இருக்கும் யூசர் யூசர்க்கு நம்ம வந்து யூசர் சரியா கஸ்டமர் அப்படின்றவங்க கஸ்டமர் மாடியூல் தனியாக இருக்கும் செல்லர்ஸ்க்கு தனி மாடியூல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஹை லெவல்ன்றது மாடியூல் லெவல் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லாஜிக் ஸோ உள்ள எல்லா எல்லா லாஜிக்கும் சேர்த்து போட்டுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணால் ஹோம் பட்டனுக்குள்ள போகணும் அதில் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து க்ளிக் பண்ணிணா அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள தான் போகணும் அப்படின்றதான் வந்து டீட்டெயில் இன் இன்டர்னல் லாஜிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸோ இந்த த்ரீ தான் வந்து இருக்கும் ஆர்கிடெக்சர் ஹை லெவல் டீடெயில் இந்த மூணுமே தான் வந்து ஆர்கி ஐ மீன் சிஸ்டம் டிசைனில் இருக்கும் இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி தான் தருவாங்க அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க கோடிங்லாம் பண்ண மாட்டாங்க வெறும் டிசைன் தான் பண்ணுவாங்க ஸோ இந்த இது இந்த டீம் என்ன பண்ணுனால் வந்து இந்த டிசைன் டீம் வந்து இந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் டீம் கிட்ட வெ மீன் சப்மிட் பண்ணிடுவாங்க சப்மிட் பண்ணுறோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டீம் அந்த எஸ்டிடி டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த கோடு அந்த இந்த அவங்க கொடுத்துருக்க டிசைன் பேஸ் பண்ணி அவங்க வந்து கோட் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ தான் வந்து டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் டீ இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்ல இதை டெவலப்பிங்னு சொல்லலாம் இல்லை கோடிங்னு சொல்ல இந்த மூணுத்துல எது வேணால் சொல்லலாம் இந்த இந்த ஒரு ஃபேஸ் ஓகேவா அகெயின் இவங்களோட என்ன இவங்க வேலை என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்துருவாங்க அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க என்ன ஒரு டிசைனை வந்து இந்த சிஸ்டம் டிசைன் டீம் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணோம் அந்த டிசைன் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அகெயின் இப்போ வந்து டெஸ்டிங்க்குள்ளே வந்துடும் ஸோ டெஸ்டிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை டெஸ்ட்டு அவங்க அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்றதான் அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த எஸ்ஆர்எஸ் இருக்கு இல்லையா அந்த எஸ்ஆர்எஸ் படி இந்த கோடு வந்து இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ இது வந்து இவங்களோட வேலை என்னென்னா இதையும் செக் பண்ணுவாங்க இதையும் செக் பண்ணுவாங்க இந்த எஸ்ஆர்எஸ் படி இந்த இவங்க டெவலப் பண்ணியிருக்க எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த டெஸ்டர்ஸோட வேலை ஸோ இவங்க என்னென்னா பண்ணுவாங்கன்னா வந்து எரர்ஸ் ஏதாவது இருக்கா பக்ஸ் டிஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது வந்து எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க ஓகே ஸோ இவங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரிப்போர்ட் தருவாங்க ஒன்று வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன நல்லா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன நல்லா டெஸ்ட் பண்ணலை ஓகே எர ரிப்போர்ட் எது எதில் எரர் இருக்குது எரர் இல்லாததுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க எரர் இருக்குது அப்படின்றது வந்து இந்த எரர் ரிப்போர்ட்டில் போட்டுருவாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து எதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் தான் போடுவாங்க ஸோ இந்த டெஸ்டிங்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது அதே உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் எஸ் எஸ்டிஎல்சியும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ஸோ இந்த டெஸ்டிங் அப்படின்றது வந்து எரர்ஸ் டி டிடெக்ட் பண்ணுவாங்க பக்ஸு டிஃபெக்ட்ஸ் இந்த மூணுத்தையும் வந்து இம்பார்ட்டண்டாக பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க டெவலப்பர்ஸோட கோடிங்கையும் எடுத்து எஸ்ஆர்எஸோ எடுத்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுபடி அது இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்பாங்க ஸோ இதுதான் வந்து டெஸ்டர்ஸோட இல்லை ஒன்ஸ் டெஸ்டர் வந்து எல்லாமே ஓகே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து டிப்ளாய் பண்ணாங்க ஐ மீன் டிப்ளாய் ஒன்றுமே இல்லை ரியல் டைம் என்விரன்மெண்ட்ல வந்து அதை ரிலீஸ் தான் வந்து டிப்ளாய்மெண்ட் ஓகேவா மெயின்டெயின் பண்ணுறதுனா அது எல்லா என்வரான்மெண்ட்க்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆண்ட்ராய்டு வருஷனுக்கு டிஃப்ரெண்ட் விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டே வரணும் அண்ட் தென் இப்போ ஒரு ஃபீட்பேக் வந்து யாருக்கிட்டே அது வருதா அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெயின் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து கமெண்ட்ஸ் வந்து நீங்களே போட்டிருப்பீங்க ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபீட்பேக் வந்து பீப்புள் ஐ மீன் யூசர்ஸ் கிட்டேருந்து வரது இல்லையா ஸோ அந்த ஃபீட்பேக்கே அவங்க எடுப்பாங்க அண்ட் தென் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்க இதை பண்ண சொல்லி ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபீட்பேக் எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த மெ டெவலப் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் நடக்கும் ஸோ இதுதான் ஓவர் ஆல் வாட்டர்ஃபால் மாடல் வாட்டர்ஃபால் மாடலெலாம் ஒன்றுமே நார்மல் எஸ்டிஎல்சியில் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஆர்டர் நடக்கும் இது வந்து பேக்கில் போகாது அகெயின் ஒரு நார்மலான வேறு எதாவது மாடல் பார்த்தீங்கன்னா இது அகெயின் இங்கேருந்து போவோம் ஏன்னா வந்து அவங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது இங்கே வந்து அப்படி கிடையாது ரெக்யூமெண்ட்ஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேவா அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ரெக்யூர்மெண்ட் கான்ஸ்டன்ட்டுன்றதுனால எதுவுமே பண்ண முடியாது ஸோ இது எப்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வாட்டர்ஃபால் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க உங்களோட ப்ராஜெக்ட் டியூஸ் வந்து கம்மியாக ஐ மீன் ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் அதெலாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னதே தவிர அது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இதுக்கு இது பார்த்திங்கன்னா உங்கள் டியூட்டோரியல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில ஆப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சின்ன ஷார்ட்டாக ஷார்ட் ப்ராஜெக்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கலாம் அப்புறம் அப்புறம் வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட் ரொம்ப லாங் டைம் உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றப்போ நீங்கள் வாட்டர்ஃபால் மாடல் எடுக்கலாம் இல்லை எனக்கு டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு மாடல் தான் எடுக்கணும் அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து இது எடுக்கலாம் அதுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாடல் எடுக்கலாம் ஸோ இந்த நாலு சுச்சுவேஷனில் தான் வந்து வாட்டர்ஃபால் மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க அகெயின் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது இதில் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரெக்கமின்ஸ் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ரிலீஸ் அண்ட் அண்ட் ஐ மீன் ரிலீஸ் டேட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால ரிலீஸ் டேட் வந்து இவங்க வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் காஸ்ட்டும் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கும் காஸ்ட்டும் எவ்வளோன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அண்ட் ஈச் ஃபேஸ் கம்ப்ளீட் பிஃபோர் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்க்கு முன்னாடியும் ஒரு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் கரெக்டாக டெஸ்டிங்க்கு முன்னாடி இம்ப்ளிமெண்டேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அகெயின் இம்ப்ளிமெண்டேஷன் சிஸ்டம் டிசைனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அகெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் பேங்க் அப்ரோச் என்ன பிக் பேங்க் அப்ரோச்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் டீமில் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய தப்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுறோன்னா டெவலப்பர்ஸ்க்கு அனுப்பும் அந்த தப்பை அகெயின் இந்த டெவலப்பர்ஸ் வந்து எங்கள் சைடு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம் டிசைனிங் டீமுங்க அனுப்புவாங்க அகெயின் இவங்களும் இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னா வந்து அகெயின் இது இங்கே அனுப்புவாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் கரெக்டாக அது வந்து எல்லாருமே செக் பண்ணி செக் பண்ணி அதை வந்து அகெயினை த்ரோ பேக் பண்ணும் ஸோ அதுதான் வந்து பிக் பேங் அப்ரோச் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால கான்ட் அக்செப்ட் சேஞ்ச் இப்போ வந்து நடுவில் வந்து எனக்கு இந்த ரெக்குமெண்ட் வேணாம் இந்த ரெக்கமெண்ட் தான் வேணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ரெக்குமெண்ட் தான் ஃபிக்ஸ்டாக இருக்குல்ல அந்த ரெக்குமெண்ட் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ காண்டக்ட் சேஞ்ச் லேட் டெஸ்டிங் ஃபேஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கேலாம் டெஸ்ட் பண்ணவே இல்லை அவங்க இங்கே தான் டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டெஸ்டிங் டீமில் எந்த ஒரு டிஃபெக்ட் கண்டுபிடிச்சாலோ அது எல்லா சிஸ்டம் எல்லாத்தையும் தான் வந்து பாதிக்கும் அதனால் வந்து டெஸ்டிங் ரொம்ப லேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் டாக்குமெண்ட் ரிமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது இவங்க சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி தான் ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனே எல்லாமே எல்லாமே டாக்குமெண்ட் ஸோ டாக்குமெண்ட்டை ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா எனக்கு வேறு மாதிரி புரியும் அடுத்தவங்களுக்கு வேறு மாதிரி புரியும் ஆனால் அதை வந்து எழுதுனவங்க வேறு மாதிரி டைப்பில் எழுதியிருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணவும் சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கிளைண்ட் ஃபீட்பேக் ஸோ இதில் எங்கேயுமே வந்து கிளைண்ட்டோட ஃபீட்பேக்கே கிடையாது இங்கே வந்து லாஸ்ட்டு ஃபேஸில் தான் வந்து கிளைண்ட்டோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து இந்த வாட்டர்ஃபால் மாடலுக்கு சொல்கிறாங்க நான் வந்து பிக் பேங்க் அப்ரோச் லேட் டெஸ்டிங் ஃபீஸ் டாக்குமெண்ட் இவன் ப்ராசஸ் கிளைண்ட் ஃபீட்பேக் ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நிறையா கம்பெனிஸ் வந்து அஜேல் மாடலிங் அப்படின்ற மாடலிங்கை தான் வந்து ரொம்ப எடுக்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க கம்பேரிங் டு திஸ் வாட்டர்ஃபால் மாடல் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கோம் அப்புறம் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்புறம் எந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்திருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் பாய் பாய்